வணக்கம் நண்பர்களே, சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்யுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்க. நிமிர்ந்து நிற்கக்கூட முடியாத சிறிய அளவிலான குடிசை வீடு, மின்சாரம் இல்லாததால் எப்போதும் வெளிச்சத்தை பார்த்ததில்லை என அந்த வீட்டினுள் படர்ந்துள்ள இருள் சொல்லாமல் சொல்கிறது. கஜா புயலுக்கு இரையானதை குருவி கூட்டை விட சற்று பெரியதாக இருக்கிறது அவ்வளவே. ஆனால் அதன் உள்ளே இருந்து வீசிய வெளிச்சம் அளவில்லாதது. ஆம், நடந்து முடிந்த பிளஸ் டூ தேர்வில் 600க்கு 524 மதிப்பெண் பெற்று நம்மை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியிருக்கிறார் தஞ்சாவூர் பேராவூரணி அருகே உள்ள பூக்கொல்லை பகுதியைச் சேர்ந்த மாணவி சஹானா. இவர் அப்பா கணேசன் கூலித்தொழிலாளி. பேராவூர்ணியில் உள்ள அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உயரி கணிதவியல் பாடப்பிரிவில் படித்து 600க்கு 524 மதிப்பெண் எடுத்து அசத்தியிருக்கிறார். வறுமையின் கோரப்பிடியில் அவருடைய குடும்பம் சிக்கித் தவிக்கிறது. நல்ல கல்வி குடும்ப கஷ்டத்தை போக்கும் என நினைத்து நன்றாக படித்து தன்னுடைய குடும்ப வறுமையை விரட்ட போராடி கொண்டிருக்கிறார். சஹானாவிடம் பேசினோம். எங்க அப்பா கணேசன் டெய்லர் கடையில் கூலி வேலை பார்க்கிறார். ஒரு அக்கா கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். நாங்கள் தென்னந்தோப்பில் உள்ள ஒரு குடிசை வீட்டில் வாடகைக்கு குடியிருக்கிறோம். தோப்பையும் சேர்ந்து கவனிச்சுக்கிறது எங்கள் வேலை. அப்பாவுக்கு போதுமான வருமானம் இல்லாததால் எங்களையும் எங்கள் வீட்டையும் வறுமை எப்பவுமே சுற்றி கொண்டே தான் இருக்கும். நானும் 12ஆம் வகுப்பு படித்து முடித்து விட்டேன். இன்னும் எங்கள் வீடு மின்சாரத்தையே பார்த்ததில்லை. இதுவே எங்கள் வறுமைக்கு ஒரு சாட்சியாக இருக்கிறது. வெளிச்சம் இல்லாமல் இருள் படர்ந்த எங்கள் வீடு மாதிரி தான் வாழ்க்கையும். அப்பாவுக்கு தான் கால் வயிறு கஞ்சி குடித்தாலும் பரவாயில்லை, பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க வேண்டும் என நினைத்து எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வைத்தார். பல சமயம் எங்கள் வீட்டில் அடுப்பு எரியாது. ஆனாலும் எங்கள் அம்மா சித்ரா தன்னுடைய புன்னகையால் எங்கள் வயிற்ற நிரப்புவாங்க. மனசுக்குள்ள பெற்ற பிள்ளைகளுக்கு முழுசாக சோறு போட முடியவில்லையேன்னு தோன்றப்ப எல்லாம் அவங்க அழுததை நான் பார்த்துருக்கேன். நான் படிக்கிற படிப்பு தான் எங்கள் வீட்டில் தலையெழுத்த மாட்ட வேண்டும் என நினைத்தேன். அதனால் தீவிரமாக படித்தேன். காலை சூரிய வெயில் தான் எனக்கு வரும். பள்ளியில் படிப்பை முடித்ததும் இரவு தெருவிளக்கில் உட்கார்ந்து படிப்பேன். வீட்டுக்கு வந்துவிட்டால் மின்சாரமே இல்லாமல் படிக்க முடியாது. அப்படி இருந்தும் 10ஆம் வகுப்பில் பள்ளி அளவில் முதலிடம் பெற்றேன். 12ஆம் வகுப்பில் நன்றாக படித்தால்தான் வெளிச்சம் கிடைக்கும் என நினைத்து நான் படித்து கொண்டிருக்க அதில் இடி விழுந்தது போல் கஜா புயலால் எங்கள் வீடு காணாமல் போனது. ஒதுங்க இடையில்லாமல் பல நாட்கள் வெட்ட வெளியில் நாட்களை கடத்தினோம். ஈரமணம் படைத்தவர்களின் உதவியுடன் வீட்டை சீரமைத்தோம். எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் நிவாரணத்துக்கு வந்த பொருட்களை எனக்கு கொடுத்தார். அதில் சோலார் விளக்கு இருப்பதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்போது தான் என் ஆசிரியருக்கு எங்கள் வீட்டில் மின்சாரமே கிடையாது என்பதை தெரிந்து கொண்டார். இதுவரைக்கும் நீ கரண்டே இல்லாமல் தான் படித்து மார்க் வாங்கியார்கான் அசந்து போய் கேட்டார். பிறகு எதை பற்றியும் நினைக்காம படி என ஆசிரியர்களும் அருகில் இருந்தவர்களும் உற்சாகப்படுத்தினார்கள். நல்ல பலன் கிடைத்திருக்கிறது. பல கஷ்டத்திற்கு இடையிலும் என்னை விடாமல் படிக்க வைத்தார் என் அப்பா. இப்போது அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்கிற கவலை என்னை ஆட்கொள்கிறது. மருத்துவருக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசையால் வீட்டிலிருந்தே நீட்டுக்கான பயிற்சி எடுத்து வருகிறேன். ஆனால் போதுமான வசதி இல்லையே. எப்படியாவது யாராவது என் மேற்படிப்புக்கு உதவுவார்கள் என்கிற ஒற்ற நம்பிக்கை கொண்டே என் நாட்கள் கடத்தி வருகிறேன் என்ற ஏக்கத்துடன் முடித்தார் சஹானா. உதவ முடிந்தவர்கள் உதவலாமே. தமிழ் டேட்டா சேனலை பார்க்கமைக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்க. நன்றி.